வளமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளையல் தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னோட பல வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை காப்பாற்றிருக்கா செய்யப்படுற சேனல், உங்களுடைய சப்போர்ட்டில் எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் சாகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பெரியவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். பேதி கொடுங்க, எனிமாலாம் கொடுங்கன்னு அதை பற்றி நிறைய காணொலிகள்லாம் போட்டிருக்கிறேன். ஆனாலும் உணவுகள் வச்சும் பண்ண முடியும். கீரை உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்க, கசப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் பூச்சி தங்காது. அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவங்க வந்து வயிறு சரியாக சுத்தமாகாமல், அந்த கழிவு நீக்க மண்டலம் சரியாக பிரச்சனை உள்ள சரியில்லாமல் இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு பழம் சாப்பிட்டாலும் வயிற்றில் இருக்க பூச்சிலாம் சாவும். அது என்ன பழம்னு பார்த்திங்கன்னா அன்னாசி பழம். அது அன்னாசி பழம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் தான் அதிகமான உற்பத்தி. ஏன்னா ஒரு ஒரு பழங்கள் ஒரு ஒரு காலகட்டங்களில் அந்த சீசன் ஃப்ரூட்டுங்கிறாங்க இல்லையா, அந்த பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதில் இப்போ இந்த வெயில் காலங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிறது பைனாப்பிள். சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப உஷ்ணம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு. அப்பெல்லாம் கிடையாது, இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா பழமுமே நம்ம சாப்பிடணும் தான். இது நல்லது கெட்டதெல்லாம் பிரிக்காதீங்க. மருந்து மாத்திரையே நம்ம இது வரைக்கும் பரிசோதனை பண்ணதே இல்லை, எல்லா நேரத்துலையும் சாப்பிடுவோம். ஒரு பிரியாணியா ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி போட்டு சாப்பிட சொன்னால் கூட சாப்பிட்ற கூட்டம்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் பழங்கள் சாப்பிடும்போது யோசிக்காதீங்க, இது வந்து இந்த பருவ காலங்களில் குளிர்ச்சி இது உஷ்ணமான பழம், இது சாப்பிட வேண்டாம், இது வந்து குளிர்ச்சியான பழம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கர்ப்பிணி பெண்கள் வேணால் தவிர்த்துக்கலாம், வேணால் உஷ்ணம்ட்டு. ஆனால் வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு வயிற்றில் இருக்க பூச்சிகள் இருக்கணும்னா பைனாப்பிள் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். அது வெயில் காலங்களில் பழங்கள் சாப்பிட்றது எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ரெண்டாவது இந்த மாதிரி வயிற்றில் இருக்க பூச்சிகளை கொல்லும். அப்போ உங்கள் செரிமானங்கள்லாம் வந்து சரியாக நடக்கும், சிறுகுடல் பெருகுடல்லாம் பாதிப்புகளையும் தப்பிச்சுக்கும். அதனால் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுங்க. அதுவும் பைனாப்பிள் வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து பூச்சிகள் இறக்கிறதுக்கு சாப்பிடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.